பிரேநில உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு விஷேட செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். கல்லெளிய முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரியில் தனது மார்க்க கல்வியை பூர்த்தி செய்துவிட்டு 22 வயது நிரம்பிய சகோதரி ஒருவர் அண்மையில் காலமானார். இந்நாளில்லாஹி வாய்னா இலேஹி ராஜுவன். அந்த சகோதரி கடைசியாக எழுதிய கட்டுச்சாதனம் எனும் கவிதையை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். கவிதை வரிகளுக்கு குரல் சஃப்ராஸ் சபுபக்கர். கட்டுச்சாதனம். நான் தான் என் கட்டுச்சாதனம். பயணத்தின் நேரம் நெருங்கிவிட்டது, நான் தயாராகிவிட்டேன். நான் தான் என் கட்டுச்சாதனம். பயணத்தின் நேரம் நெருங்கிவிட்டது, நான் தயாராகிவிட்டேன். எடுத்துச் செல்வதற்கு ஒன்றுமில்லை தானே, அதனால் தயாராகுவது மிக எளிதாகி போனது. எடுத்துச் செல்வதற்கு ஒன்றுமில்லை தானே, அதனால் தயாராகுவது மிக எளிதாகி போனது. கஸ்தூரி கமிழ்ந்த வாசத்தினை நான் சுவாசிக்கிறேன். ஏன் என்னை துடைக்கிறீர்கள்? என் வாயால் வழிவதெல்லாம் சுவனத்தின் அமிர்தம். கஸ்தூரி கமிழ்ந்த வாசத்தினை நான் சுவாசிக்கிறேன். ஏன் என்னை துடைக்கிறீர்கள்? என் வாயால் வழிவதெல்லாம் சுவனத்தின் அமிர்தம். என் கண்கள் பூத்து போயின. என்னை ஏற்றிச் செல்ல வந்த என் வாகனத்தினை பார்த்து கொண்டே இருந்ததால் என் கண்கள் பூத்து போயின. என்னை ஏற்றிச் செல்ல வந்த என் வாகனத்தினை பார்த்து கொண்டே இருந்ததால் கொஞ்சம் விலகி வழிவிடுங்கள், அதன் அழகை நான் ரசிக்க வேண்டும். கொஞ்சம் விலகி வழிவிடுங்கள், அதன் அழகை நான் ரசிக்க வேண்டும். யார் அந்த வாயலில் நிற்பது? யார் அந்த புடவையை தடவுவது? ஓ வாப்பா வா. யார் அந்த வாயலில் நிற்பது? யார் அந்த புடவையை தடவுவது? ஓ வாப்பா வா. வானவர்கள் எல்லாம் வலமாய் உழவ வர்ணிக்க முடியாத பட்டுகள் விரிக்கப்படுகின்றன. எங்கும் ஒரே மயான அமைதி. இதமான தென்றல் சிறு சிறு அலையாய் என் மீது வீசுகின்றது. வானவர்கள் எல்லாம் வலமாய் உழவ வர்ணிக்க முடியாத பட்டுகள் விரிக்கப்படுகின்றன. எங்கும் ஒரே மயான அமைதி. இதமான தென்றல் சிறு சிறு அலையாய் என் மீது வீசுகின்றது. பல வர்ண புகைகளை இந்த வாசனை திரவியங்கள் எழுப்புகின்றன. இனி என்ன, நான் ஏறி அமர்வது மாத்திரம்தான் தாமதம். பல வர்ண புகைகளை இந்த வாசனை திரவியங்கள் எழுப்புகின்றன. இனி என்ன, நான் ஏறி அமர்வது மாத்திரம்தான் தாமதம். என்னை பற்றி யாரும் கவலை கொள்ள வேண்டாம். நான் போகின்ற இடம் நிரந்தரமானது, இனிமையானது, வர்ணிக்க வார்த்தைகள் இல்லாதது. என்னை பற்றி யாரும் கவலை கொள்ள வேண்டாம். நான் போகின்ற இடம் நிரந்தரமானது, இனிமையானது, வர்ணிக்க வார்த்தைகள் இல்லாதது. அதனையும் விட கொடிய நோய்கள் அங்கே வரவே முடியாது. எனக்காக யாரும் அழ வேண்டாம். நான் சிரித்திருக்க நீங்கள் அழுவது தர்மமில்லையே. எனக்காக யாரும் அழ வேண்டாம். நான் சிரித்திருக்க நீங்கள் அழுவது தர்மமில்லையே. நான் விட்டு போவதெல்லாம் என்னை போன்றவர்களுக்குத்தான். நான் விட்டு போவதெல்லாம் என்னை போன்றவர்களுக்குத்தான். அநியாயமாய் அடித்து கொள்ளாதீர்கள். சிறிய காலம் என்றாலும் மிகச் சிறப்பாய் வாழ்ந்தேனே, அதற்காய் உங்கள் அனைவருக்கும் நன்றி. அநியாயமாய் அடித்து கொள்ளாதீர்கள். சிறிய காலம் என்றாலும் மிகச் சிறப்பாய் வாழ்ந்தேனே, அதற்காய் உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நான் துவா கேட்டுள்ளேன். உங்கள் ஹலாலான நாட்டங்கள் கைகூடும். எனக்கு உதவியவர்களை அல்லாஹ் நிரப்பமாக்கித்தான் வைப்பான், என்னோடு கோபித்து கொண்டவர்களையும் தான். எனக்கு உதவியவர்களை அல்லாஹ் நிரப்பமாக்கித்தான் வைப்பான், என்னோடு கோபித்து கொண்டவர்களையும் தான். வேறென்ன, அன்று சொன்னேனே ஒரு வெளிச்சம் குப்பியாய் தொலைவில் இருக்கிறதென்று. வேறென்ன, அன்று சொன்னேனே ஒரு வெளிச்சம் குப்பியாய் தொலைவில் இருக்கிறதென்று.
இப்போது நெருக்கமாய் வருகிறது, இப்போது நெருக்கமாய் வருகிறது. மிக பக்கமாய் வந்தால் இனி வாகனத்தில் அமர்வதுதான், மிக பக்கமாய் வந்தால் இனி வாகனத்தில் அமர்வதுதான். அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தின் சுவையை சுவைத்தே தீரும், அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தின் சுவையை சுவைத்தே தீரும். அல்லாவை தவிர இங்கு அனைத்தும் அழிந்தே ஆக வேண்டும், அதுதான் நியதி. அல்லாவை தவிர இங்கு அனைத்தும் அழிந்தே ஆக வேண்டும், அதுதான் நியதி. இதுவரை அண்மையில் காலமான கல்லெளிய முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரியில் தனது மார்க்க கல்வியை பூர்த்தி செய்த 22 வயது நிரம்பிய சகோதரி எழுதிய அவரது இறுதி கவிதையான கட்டுச்சாதனம் எனும் கவிதையை கேட்டீர்கள். அந்த சகோதரியின் மரண வாழ்க்கைக்காக எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். கவிதை வரிகளுக்கு குரல் சஃப்ரா சபுபக்கர். மற்றும் ஒரு சுவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் நல்லதை சிந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.